வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் அல்னா போன் பார்க்கலாம். ஸோ அல்னா போனோட இன்ட்ரடக்ஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் அ மீடியன் போன். மீடியல் போன் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, அனாட்டமிக்கல் பொசிஷனில் ஹேண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து மீடியல் சைடு அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் அ மிட்லைன். ஸோ அந்த சைடில் பக்கத்தில் இருக்கிற போன் அப்படிங்கிறதுனால அல்னா வந்து மீடியன் போன். ரேடியஸ் வந்து இட் இஸ் அ லேட்ரல் போன், அல்னா வந்து மீடியல் போன். செகண்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் ஹோமோலோகஸ் வித் த ஃபிபுலா. ஸோ லெக்கில் இருக்கக்கூடிய ஃபிபுலா வந்து லிட்டில் ஃபேலன்ஸ் பக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அல்னாவும் வந்து லிட்டில் ஃபிங்கர் சைடில் இருக்கும். ஸோ இட் இஸ் ஹோமோலோகஸ், ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் ரேடியஸ் வந்து டிபியா கூட ஹோமோலோகஸாக இருக்கும். ஸோ ரேடியஸ் வந்து தம் சைடில் இருக்கும். அதே மாதிரி பிக்டோ சைடில் தான் வந்து டிபியா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஹோமோலோகஸ் வித் த ஃபிபுல்லா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இதுக்கு வந்து ஒரு அப்பர் எண்டு இருக்குது, ஒரு ஷாஃப்ட் இருக்குது, லோவர் எண்டு இருக்குது. அப்பர் எண்ட், ஷாஃப்ட் அண்ட் லோவர் எண்டு இருக்குது. ஸோ அப்பர் எண்டுக்கு வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ப்ராசஸ் அப்படின்னாவே ப்ரொஜெக்டிங் அவுட் சைட். ஸோ ஒரு சின்ன ஷார்ப்பாக அந்த பவுண்ட்ரியை தாண்டி கொஞ்சம் எக்ஸஸாக ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா வி ஆர் காலிங் இட் அஸ் ப்ராசஸ். அதனால் அல்னாக்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது அப்பர் எண்டில். ஒன்று வந்து கொரக்காய்ட் ப்ராசஸ், ஒன்று வந்து கொரக்காய்ட் ப்ராசஸ், இன்னொன்று வந்து ஒலிக்ரெனன் ப்ராசஸ். அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் ரெண்டு நாட்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ட்ரொக்லியார் நாட்ஸ், இன்னொன்று வந்து ரேடியல் நாட்ஸ். அதுவும் நான் அப்பர் எண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்கிறேன். அது இல்லாமல் இட் ஹேஸ் அ ஷாஃப்ட், இன்னொன்று வந்து ரவுண்டட் ஹெட். ஸோ அல்னாவை பொறுத்த வரைக்கும் ஹெட்டு வந்து கீழே இருக்கும். அல்னாவோட ஹெட்டு வந்து லோவர் எண்டில் தான் இருக்கும். ஸோ ஹெட்டு வந்து எப்படி இருக்குன்னா ரவுண்டடாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரடக்ஷன். இது வந்து மீடியல் சைன் போனு, ஹோமோலோகஸ் வித் த ஃபிபுலா. இதுக்கு அப்பர் எண்டு இருக்குது, அதில் ரெண்டு ப்ராசஸ்ஸு, ரெண்டு நாட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். அது இல்லாமல் ஒரு ஷாஃப்ட் இருக்குது, ஒரு ரவுண்டட் ஹெட்டு வந்து லோவர் எண்டில் இருக்குது. தென் கமிங் டு த சைட் டெட்டர்மேஷன். ஸோ இந்த ஒரு போன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த போன் வந்து லெஃப்ட் சைடாக ரைட் சைடான்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஹூக். இந்த ஹூக்கு மாதிரியான ஸ்ட்ரக்சர், இந்த கான்கேவிட்டியை நம்ம ஃபார்வேர்டில் வச்சுணும். இந்த இது வந்து யூன்னு வச்சுக்கோங்க, அல்னாவோட யூ. அதுதான் இந்த நாட்ச்னு வச்சுக்கோங்க. அல்னாவோட யூ வந்து ஃபார்வேர்ட் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் கான்கேவிட்டி ஷுட் பி ஃபார்வர்ட். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, லேட்ரல் பார்டர் வந்து ஷார்பஸ்ட்டாக இருக்கணும். லேட்ரல் பார்டர் வந்து ஷார்பஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கீப்பிங் இன்ட் இந்த ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்டில் வச்சுட்டு இது மீடியல் சைடில் வச்சுட்டேன்னா ஹூக்கை வந்து ஃபார்வர்டில் வச்சுட்டேன். ஆனால் பார்த்தோன்னா இந்த இதுதான் ஷார்பஸ்ட் பார்டர், இது வந்து மீடியல் சைடுக்கு வந்துடுது. அதே நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சேன்னா கரெக்டாக ஹூக்கு ஃபார்வேர்டில் வச்சுட்டேன், இந்த ஷார்பஸ்ட்டு பார்டரை லேட்ரல் சைடில் வச்சுட்டேன். ஸோ இட் இஸ் பிலாங்கிங் டு த லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். த தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இதுதான் வந்து ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். லோவர் எண்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். இந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் வந்து போஸ்ட்ரோ மீடியலே இருக்கும், அதாவது போஸ்டீரியராகவும் இருக்கும், கொஞ்சம் மீடியலாகவும் இருக்கும். அதாவது இந்த லிட்டில் ஃபிங்கர் சைடில் இருக்கும். எப்படி ரேடியஸோட ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் வந்து தம் சைடு மாதிரி இருக்கும், இந்த அல்னாவோட ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் வந்து இந்த லிட்டில் ஃபிங்கர் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் போஸ்ட்ரோ மீடியலி. ஸோ தீஸ் ஆர் த த்ரீ பாயிண்ட்ஸ் அட் யூ டு ரிமெம்பர் இன் த சைட் டெட்டர்மினேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹூக் லைக் ஸ்ட்ரக்சரை ஆன்டீரியரில் வச்சிடணும். அப்போ அல்னாவோட யூவை ஆன்டீரியரில் வச்சிடணும், ஃபார்வர்ட் பார்த்த மாதிரி வச்சிடணும். இதோட ஷார்பஸ்ட் பார்டர் வந்து லேட்டலாக இருக்கும். அதே மாதிரி தான் ரேடியஸ் பார்த்தோன்னா ரேடியஸ் வந்து லேட்டல் சைட் போன், ஆனால் அதோட மீடியல் பார்டர் வந்து ஷார்பஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரேடியஸோட மீடியல் பார்டர் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஷார்பஸ்ட்டு பார்டர்ஸும் மீட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த சைட் டெட்டர்மினேஷன். கம்மிங் டு த அப்பர் எண்ட். ஸோ நம்ம தனித்தனியாக அப்பர் எண்டு தனியாக, ஷாஃப்ட் தனியாக, லோவர் எண்டு தனியாக படிக்கணும். ஸோ அப்பர் எண்டு பார்த்தோன்னா அப்பர் எண்டில் ஃபஸ்ட்டு நாலு ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று வந்து ஒலிக்ரெனன் ப்ராசஸ், ஒலிக்ரெனன் ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து ஒலிக்ரெனன் ப்ராசஸ். ரெண்டாவது வந்து கொரக்காய்ட் ப்ராசஸ், ரெண்டாவது கொரக்காய்ட் ப்ராசஸ். த தேர்ட் ஒன் இஸ் நாட்ச். இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழி, சி ஷேப்டு அந்த டிப்ரெஷனை தான் நம்ம நாட்ச்னு சொல்கிறோம், ட்ரொக்லியார் நாட்ச். ஃபோர்த் ஒன் இஸ் ரேடியல் நாட்ச். திஸ் இஸ் ரேடியல் நாட்ச். தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஹேவிங் ஃபோர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒன் இஸ் ஒலிக்ரெனன் ப்ராசஸ், அனதர் ஒன் இஸ் கொரக்காய்ட் ப்ராசஸ், த தேர்ட் ஒன் இஸ் ட்ரொக்லியார் நாட்ச், அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் ரேடியல் நாட்ச். கம்மிங் டு த ஃபஸ்ட்டு
திங் தட் இஸ் ஒலிக்ரனன் ப்ராசஸ். இந்த ஒலிக்ரனன் ப்ராசஸ் பற்றி சொல்லணுன்னா, இது வந்து அப்வேர்ட் ஃப்ரம் த ஷாஃப்ட்லேருந்து அப்வேர்டாக இருக்குது. ஷாஃப்ட்லேருந்து கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி இருக்குது, அப்வேர்டாக இருக்குது. இதுக்கு அஞ்சு சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து சுப்பீரியர் சர்ஃபேஸ், மேலே இருக்க சர்ஃபேஸ் வந்து சுப்பீரியர் சர்ஃபேஸ். தென் ஆன்டீரியரில் இருக்க சர்ஃபேஸ் வந்து ஆன்டீரியர் சர்ஃபேஸ். போஸ்டீரியரில் இருக்க சர்ஃபேஸ் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். மீடியல் சைடில் இருக்கிறது மீடியல் சர்ஃபேஸ், லேட்ரல் சைடில் இருக்கிறது லேட்ரல் சர்ஃபேஸ். ஓகே, எக்ஸப்ட் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் எல்லா சர்ஃபேஸும் இருக்கும். ஸோ ஆன்டீரியர், போஸ்டீரியர், மீடியல், லேட்ரல் அண்ட் சுப்பீரியர். இந்த ஆன்டீரியர் சர்ஃபேஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த ட்ரொக்லியர் நாட்ஸோட அப்பர் பார்ட்டை வந்து இந்த ஆன்டீரியர் சர்ஃபேஸ் தான் ஃபார்ம் பண்ணுது. ஐ ரிப்பீட், இதான் வந்து ட்ரொக்லியர் நாட்ஸ். ட்ரொக்லியர் நாட்ஸோட அப்பர் பகுதி, அப்பர் பார்ட்டை வந்து இந்த ஆன்டீரியர் சர்ஃபேஸ் தான் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி இந்த ட்ரொக்லியர் நாட்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, இட் ஆர்டிகுலேட்ஸ் வித் த ட்ரொக்லியா ஆஃப் த ஹியூமரஸ். ஹியூமரஸ்லோட லோவர் எண்ட் படித்தீங்கன்னா ட்ரொக்லியான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் படிக்கலாம். ட்ரொக்லியா அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா, இந்த புள்ளி. ஸோ கிணத்துல எல்லாம் தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த புள்ளி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த புள்ளியோட ஸ்ட்ரக்சரை தான் ட்ரொக்லியான்னு சொல்கிறோம். ஸோ ட்ரொக்லியா வந்து இதில் அட்டாச் ஆகிறதுனால தான் இதுக்கு பேர் ட்ரொக்லியார் நாட்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஆன்டீரியர் சர்ஃபேஸ். கம்மிங் டு த போஸ்டீரியர் சர்ஃபேஸ், போஸ்டீரியர் சர்ஃபேஸ் வந்து சப்க்யூட்டேனியஸாக இருக்கும். அதாவது தொட்டு பார்த்தா நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். சப் அப்படின்னா அண்டர், க்யூட்டேனியஸ்னால் ஸ்கின். ஸ்கின்னுக்கே அப்படியே கீழே இருக்கிறனால நம்மளால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். ரெண்டாவது, இட் இஸ் செப்பரேட்டட் பை த பர்சா. ஸோ ஸ்கின்னுக்கும் இந்த ஒலிக்ரனல் ப்ராசஸ்க்கும் நடுவில் ஒரு பர்சா இருக்கும். பர்சா அப்படிங்கிறது ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு சாக்கு. அந்த ஃப்ளூயிட் ஃபில்டு சாக் எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஒரு குஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம எங்கேயாச்சும் அடிபட்டாலோ இல்லைனா அந்த ஒரு ஜர்க்கி மூமெண்ட்டில் அந்த ஜாயின்ஸ்க்கு வந்து ஒரு குஷன் மாதிரி ஆக்ட் ஆகிறதுக்கு தான் இந்த பர்சா வந்து ஜாயின்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்கின்னுக்கும் இந்த ஒலிக்ரன் ப்ராசஸ்க்கும் நடுவில் ஒரு பர்சா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் இஸ் கண்டினியூஸ் வித் த போஸ்டீரியர் பார்டர் ஆஃப் த அல்னா. ஸோ இதான் வந்து போஸ்டீரியர் பார்டர் ஆஃப் த அல்னா. இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஒலிக்ரன் ப்ராசஸ் அப்படியே கீழே போஸ்டீரியர் பார்டர் கூட கண்டினியூ ஆகும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆல் அபவுட் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ். கம்மிங் டு த மீடியல் சர்ஃபேஸ், இதான் வந்து மீடியல் சர்ஃபேஸ். மீடியல் சர்ஃபேஸ் வந்து இட் இஸ் கண்டினியூஸ் வித் த மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த அல்னா. ஸோ மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஒலிக்ரனன் ப்ராசஸ் அப்படியே மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்ட் ஆஃப் த அல்னா கூட அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஐ ரிப்பீட், மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஒலிக்ரனன் ப்ராசஸ் வந்து அப்படியே மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்ட் ஆஃப் த அல்னா கூட கண்டினியூ ஆகுது. தென் கம்மிங் டு த லேட்ரல் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இட் இஸ் கண்டினியூஸ் வித் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த அல்னா. ஸோ இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் அப்படியே கண்டினியூ ஆகி போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்ட் ஆஃப் த அல்னா கூட கண்டினியூஸ் வரும். தென் கம்மிங் டு த லாஸ்ட் சர்ஃபேஸ், தட் இஸ் சுப்பீரியர் சர்ஃபேஸ். சுப்பீரியர் சர்ஃபேஸ்க்கு கொஞ்சம் பின்னாடி ஒரு கொஞ்சம் சுப்பீரியர் சர்ஃபேஸோட ஒரு போஸ்டீரியர் பார்ட்டில் பார்த்தோம்னா ஒரு ரஃப்பான ஏரியாவை நம்மளால் பார்க்க முடியும். தட் இஸ் அ ரஃப் அண்ட் ஏரியா அட் த சுப்பீரியர் சர்ஃபேஸ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஒலிக்ரனன் ப்ராசஸ். ஒலிக்ரனன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்வேர்டாக இருக்கும். ஷாஃப்டை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் அப்வேர்டாக இருக்கும். இதுக்கு அஞ்சு சர்ஃபேஸ் இருக்குது, ஆன்டீரியர், போஸ்டீரியர், சுப்பீரியர், மீடியல் அண்ட் லேட்டர். ஆன்டீரியர் சர்ஃபேஸ் வந்து ட்ரொக்லியர் நாட்ஸோட அப்பர் பார்ட் ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி மீடியல் சர்ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் கண்டினியூஸ் வித் த மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்ட் ஆஃப் த அல்னா. அதே மாதிரி லேட்ரல் சர்ஃபேஸ் இஸ் கண்டினியூஸ் வித் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்ட் ஆஃப் த அல்னா. சுப்பீரியர் சர்ஃபேஸில் ஒரு பின்னாடி ஒரு ரஃப்பான ஏரியா பார்க்கலாம். இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் பற்றி சொல்லணுன்னா சப்க்யூட்டேனியஸாக இருக்கும். இதுக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் ஒரு பர்சா மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் இஸ் கண்டினியூஸ் வித் த போஸ்டீரியர் பார்டர் ஆஃப் த அல்னா. போஸ்டீரியர் பார்டர் ஆஃப் த அல்னா. கம்மிங் டு த நெக்ஸ்ட் ப்ராசஸ், தட் இஸ் கொரக்காய்டு ப்ராசஸ். கொரக்காய்டு அப்படின்னாவே கிராஸ் பீக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு காக்காவோட பீக் வாய் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொரக்காய்டு ப்ராசஸ்ஸை நம்ம வந்து ஸ்கேப்புலாலையும் பார்க்கலாம். ஸோ க்ராஸ் பீக்காக தான் அதோட அர்த்தம். ஸோ கொரக்காய்டு ப்ராசஸ் இது வந்து கொஞ்சம் ஃபார்வேர்டாக இருக்கும். இதுக்கு வந்து நாலு சர்ஃபேஸ் இருக்குது. எத்தனை சர்ஃபேஸ்? நாலு சர்ஃபேஸ். என்னென்னா சுப்பீரியர், ஆன்டீரியர், இது வந்து சுப்பீரியர், இது வந்து
ஆன்டீரியர், ரெண்டாவது இட் இஸ் மீடியல் அண்ட் லேட்டர். ஸோ சுப்பீரியர், ஆன்டீரியர், மீடியல் அண்ட் லேட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நாலு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சுப்பீரியர் சர்ஃபேஸ் பற்றி சொல்லணுன்னா ட்ரொக்லியார் நாட்ஸோட லோவர் பார்ட்டை இதுதான் ஃபார்ம் பண்ணுது. ஐ ரிப்பீட், ட்ரொக்லியார் நாட்ஸோட லோவர் பார்ட்டை யார் ஃபார்ம் பண்ணுறா? சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த கோரகாய்டு ப்ராசஸ். கம்மிங் டு த ஆன்டீரியர் சர்ஃபேஸ், ஆன்டீரியர் சர்ஃபேஸு ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இதில் பார்த்தோன்னா ஒரு ரஃப்பான ஏரியா நம்மளால் பார்க்க முடியும், தொட்டு பார்த்தோன்னா ரஃப்பான ஏரியா பார்க்க முடியும். ஸோ இந்த ரஃப்பான ஏரியாவை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் அல்னார் டியூப்ராசிட்டி. வி ஆர் காலிங் இட் அஸ் அல்னார் டியூப்ராசிட்டி. கம்மிங் டு த லேட்டல் சர்ஃபேஸ், லேட்டல் சர்ஃபேஸ் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன நாட்ச் மாதிரி தெரியும். இதை தான் வந்து ரேடியல் நாட்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ரேடியஸோட ஹெட்டு வந்து இந்த இடத்துல இப்படி ஃபிட் ஆகும். ஸோ தட் இட் இஸ் கால்ட் அஸ் அ ரேடியல் நாட்ச். ரேடியஸோட ஹெட்டு ஃபிக்ஸ் ஆகிறதுனால இதுக்கு பேர் ரேடியல் நாட்ச். அதே மாதிரி தான் ரேடியஸ்லேயும் ஒரு நாட்ச் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் அல்னார் நாட்ச். அதில் வந்து அல்னாவோட ஹெட்டு வந்து அங்கே அட்டாச் ஆகிறதுனால அதுக்கு பேர் அல்னார் நாட்ஸ். ரேடியஸோட ஹெட் இதில் அட்டாச் ஆகிறதுனால இதுக்கு பேர் ரேடியல் நாட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரேடியல் நாட்ஸும் இந்த அல்னாவும் கனெக்ட் ஆகிறது வித் த ஹெல்ப் ஆஃப் எ லிகமெண்ட் கால் ஆனுலார் லிகமெண்ட். ஆனுலார் லிகமெண்ட், ஸோ இந்த ஆனுலார் லிகமெண்ட்லேருந்து இந்த ஹெட் ஆஃப் த ரேடியஸ் கீழே டிஸ்லொகேட் ஆகிறதா நம்ம புல் டெல்போன்னு சொல்கிறோம். அதை நம்ம ரேடியஸ் படிக்கிறப்போ பார்த்துருப்போம். இது இந்த ரேடியல் நாட்ச்சுக்கு கீழே ஒரு டிப்ரெஷனை நம்மளால் பார்க்க முடியும், ஒரு சின்ன குழி மாதிரியான ஏரியாவை நம்ம பார்க்க முடியும். இது எதுக்காக அப்படின்னா இந்த ஹெட் ஆஃப் த ரேடியஸ்க்கு கீழே ஒரு டியூப்ராசிட்டி தெரியும், அந்த அந்த ரேடியல் டியூப்ராசிட்டி. இந்த ரேடியல் டியூப்ராசிட்டி அக்கமடேட் பண்ணுற மாதிரி யூ கேன் சி எ ஸ்மால் டிப்ரெஷன் பிலோ த ரேடியல் நாட்ச். ஐ ரிப்பீட், இதுதான் வந்து ரேடியஸோட நாட்ச். ரேடியஸோட நாட்ச் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ரேடியஸோட ஹெட் வந்து இங்கே அட்டாச் ஆகிறதுனால இதுக்கு பேர் ரேடியல் நாட்ச். அந்த ரேடியல் நாட்ச்சோட கீழே யூ கேன் சி எ டிப்ரெஷன், ஒரு சின்ன குழி மாதிரி தெரியும். எதுக்கு அப்படின்னா இந்த ரேடியல் டியூப்ராசிட்டி வந்து அந்த இடத்துல போய் அக்கமடேட் ஆகிறதுக்காக அதுக்கு கீழே ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிப்ரெஷனுக்கு கீழே யூ கேன் சி எ க்ரஸ்ட்டு, ஒரு சின்ன க்ரஸ்ட் பார்க்க முடியும். க்ரஸ்ட் அப்படின்னா ஒரு எலிவேட்டட் ஏரியா, ஒரு ஷார்ப்பான எலிவேட்டட் ஏரியாவை தான் நம்ம க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் சுப்பினேட்டர் க்ரஸ்ட். கம்மிங் டு த லாஸ்ட் சர்ஃபேஸ், தட் இஸ் மீடியல் சர்ஃபேஸ். மீடியல் சர்ஃபேஸில் ஒன்றும் இல்லை, மீடியல் சர்ஃபேஸ் இஸ் கண்டினியூஸ் வித் த மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த அல்னா, அவ்வளோதான். தென் கம்மிங் டு த ட்ரொக்லியார் நாட்ஸ், ஸோ இதுதான் வந்து ட்ரொக்லியார் நாட்ஸ். இதில் ஒன்றுமே இல்லை, ட்ரொக்லியா ஆஃப் த ஹியூமரஸ் வந்து இங்கே தான் ஆர்டிகுலேட் ஆகலன்னு எழுதுனா போதும். அதே மாதிரி ரேடியல் நாட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரேடியஸோட ஹெட் வந்து இங்கே தான் ஆர்டிகுலேட் ஆகலன்னு எழுதணும். தட் இஸ் ஆல் அபவுட் த அப்பரெண்ட், அவ்வளோதான் அப்பரெண்ட். ஸோ அப்பரெண்ட் எழுதுகிறப்போ தனியாக ஒலிக்கரன் ப்ராசஸ் பற்றி எழுதணும், அஞ்சு சர்ஃபேஸ் பற்றி எழுதணும். கொரக்காய்டு ப்ராசஸ் பற்றி எழுதுகிறப்போ நாலு சர்ஃபேஸ் பற்றி எழுதணும். அதே மாதிரி ரெண்டு நாட்ஸ், ட்ரொக்லியார் நாட்ஸ் அண்ட் ரேடியல் நாட்ஸ். இது வந்து ட்ரொக்லியா ஆஃப் த ஹியூமரஸ் அட்டாச் ஆகும், இங்கே வந்து ஹெட் ஆஃப் த ரேடியஸ் வந்து ஆர்டிகுலேட் ஆகும், ஜாயின்ட் ஆகும். தென் கம்மிங் டு த ஷாஃப்ட், ஷாஃப்ட் பார்க்குறப்போ ஷாஃப்ட்டுக்கு மூணு பார்டர்ஸ், மூணு சர்ஃபேஸ் இருக்குது. த்ரீ பார்டர்ஸ் அண்ட் த்ரீ சர்ஃபேஸ். என்னென்ன பார்டர்ஸ் அப்படின்னா இன்ட்ரோஷியஸ் பார்டர். ஆல்ரெடி நம்ம சைடு டிட்டர்மினேஷன் படிக்கிறப்பே படித்தோம், இன்ட்ரோஷியஸ் பார்டர். இன்டர்னா பிட்வீன், ஓஷியஸ் மீன்ஸ் போன், ரெண்டு போனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பார்டர் அப்படிங்கிறனால இதுக்கு பேர் இன்ட்ரோஷியஸ் பார்டர். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோஷியஸ். இதுக்குலே ரேடியஸ்லேயுமே இதுதான் ஷார்பஸ்ட் பார்டர் இன்ட்ரோஷியஸ் பார்டர், அல்னாலே ஷார்பஸ்ட் பார்டர் இன்ட்ரோஷியஸ் பார்டர். ரெண்டு போனுக்கு நடுவில் இருக்க பார்டர்னால இதுக்கு பேர் இன்டர் ஓஷியஸ் பார்டர். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரோஷியஸ் பார்டர் பற்றி சொல்லணுன்னா இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இன்ட்ரோஷியஸ் பார்டர் ஷார்ப்பாக இருக்கும், லேட்ரல் சைடில் இருக்கும். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் வித் த சுப்பினேட்டர் க்ரஸ்ட். இதுதான் வந்து சுப்பினேட்டர் க்ரஸ்ட்டு. இந்த சுப்பினேட்டர் க்ரஸ்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி வர்ற ஒரு பார்டர் தான் வந்து இன்ட்ரோஷியஸ் பார்டர், அவ்வளோதான். கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்டர், தட் இஸ் ஆன்டீரியர் பார்டர். ஆன்டீரியர் பார்டர் பார்க்குறப்ப திக்காக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். திக் அண்ட் ரவுண்ட் எங்கே ஆரம்பிக்கும்னா அல்னார் டியூப்ராசிட்டி. அல்னார் டியூப்ராசிட்டியில் அப்படியே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும்னா ஸ்டைலாய்டு ப்ராசஸ். ஸோ இந்த ஸ்டைலாய்டு ப்ராசஸ், ஸோ இந்த அல்னார் டியூப்ராசிட்டியில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து ஸ்டைலாய்டு ப்ராசஸில் முடிகிற இந்த பார்டருக்கு பேர் தான் ஆன்டீரியர் பார்டர்.
கம்மிங் டு த லாஸ்ட் பார்டர், தட் இஸ் போஸ்டீரியர் பார்டர். இந்த ட்ரையாங்குலர் ஏரியா படித்தவங்களே அந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹோலிக்ரேன் ப்ராசஸ், இங்கே தான் இதை ஆரம்பிக்கும். அப்படியே ஆரம்பித்து இதுவுமே எங்கே முடியும்னா ஸ்டைலார்ட் ப்ராசஸில் தான் முடியும். ஸோ ஆண்டீரியர் பார்டரும் ஸ்டைலார்ட் ப்ராசஸில் தான் முடியும், போஸ்டீரியர் பார்டரும் ஸ்டைலார்ட் ப்ராசஸில் தான் முடியும். தட் இஸ் ஆல் அபவுட் த த்ரீ பார்டர்ஸ். கம்மிங் டு த சர்ஃபேஸ், ஸோ த்ரீ பார்டர்ஸ் இருக்குது அப்படின்னாவே த்ரீ சர்ஃபேஸ் இருக்குது, ஆண்டீரியர் சர்ஃபேஸ், போஸ்டீரியர் சர்ஃபேஸ் அண்ட் மீடியல் சர்ஃபேஸ் அப்படின்னு மூணு சர்ஃபேஸ் இருக்குது. ஆண்டீரியர் சர்ஃபேஸ், போஸ்டீரியர் சர்ஃபேஸ் அண்ட் த மீடியல் சர்ஃபேஸ்னு மூணு சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ ஆண்டீரியர் சர்ஃபேஸ் எதுக்கு எதுக்கு நடுவில் இருக்குது, இன்ட்ரோஷஸ் பார்டருக்கும் ஆண்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்க சர்ஃபேஸ் தான் வந்து ஆண்டீரியர் சர்ஃபேஸ். இதில் உங்களால் ஒரு நியூட்ரியன் ஃபொராமன் பார்க்க முடியும். இந்த போன் பாலிஷ் பண்ணனால தெரியல, இந்த போனில் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து நியூட்ரிஷன் ஃபொராமன், ஸோ நியூட்ரியன் ஃபொராமன் சொல்கிறோம். இதில் வந்து ஆண்டீரியர் இன்ட்ரோஷஸ் ஒரு ஆர்டரி வந்து உள்ளே போய் இந்த போனுக்கு நியூட்ரிஷன் சப்ளை பண்ணும். ஸோ இந்த ஃபொராமனுக்கு பேர் தான் நியூட்ரியன் ஃபொராமன். இது வந்து எந்த சர்ஃபேஸில் இருக்குன்னா ஆண்டீரியர் சர்ஃபேஸில் இருக்குது, அவ்வளோதான் ஆண்டீரியர் சர்ஃபேஸ் பற்றி. கம்மிங் டு த போஸ்டீரியர் சர்ஃபேஸ், ஸோ போஸ்டீரியர் சர்ஃபேஸ் பற்றி பார்க்கணுன்னா இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் எதுக்கு எதுக்கு நடுவில் இருக்குது, இன்ட்ரோஷஸ் பார்டருக்கும் போஸ்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்குது. இன்ட்ரோஷஸ் பார்டருக்கும் போஸ்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதை வந்து மூணு ஏரியாவாக பிரிக்கிறாங்க, த்ரீ ஏரியாஸாக இது பிரியும். இதில் என்னென்னா இதில் இந்த பார்டரில் பார்த்தோன்னா பப்ளிக்கான ஒரு லைன் வந்து லன் ஆகும். இதில் வந்து கிளியராக தெரியல, பிக்சரில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக்கான ஒரு லைன் போகும். ஸோ இந்த பப்ளிக்கான லைன் வந்து இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸை ரெண்டாக டிவைட் பண்ணும், அப்பர் பார்ட் அண்ட் லோவர் பார்ட்டாக. இந்த லோவர் பார்ட்டில் ஒரு வேர்டிக்கல் லைன் ரன் ஆகும், அது வேணால் இந்த போனில் நல்லா தெரியலாம். ஸோ இந்த வேர்டிக்கலாக ஒரு லைன் வந்து ரன் ஆகும். இந்த வேர்டிக்கல் லைன் வந்து ஃபர்தராக இந்த போனோட லோவர் பார்ட்டை மீடியல் பார்ட் அண்ட் லேட்ரல் பார்ட்டாக டிவைட் பண்ணுது. ஐ ரிப்பீட், இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸில் ரெண்டு லைன் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு லைன் வந்து என்ன பண்ணுதுன்னா போஸ்டீரியர் சர்ஃபேஸை மூணு பார்ட்டாக பிரிக்குது. ஃபஸ்ட் லைன் வந்து அப்ளிக்காக இருக்கும். ஸோ அப்ளிக்காக இருக்கிறதுனால இதை வந்து அப்பர் பார்ட் அண்ட் லோவர் பார்ட்டாக பிரிக்குது. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த லோவர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த லோவர் பார்ட்டில் மட்டும் ஒரு வேர்டிக்கலான லைன் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக வேர்டிக்கலாக. ஸோ இந்த வேர்டிக்கல் லைன் வந்து என்ன பண்ணும், லோவர் பார்ட்டை ஃபர்தராக மீடியல் பார்ட் அண்ட் லேட்ரல் பார்ட்டாக டிவைட் பண்ணும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ். கம்மிங் டு த லாஸ்ட் சர்ஃபேஸ், தட் இஸ் மீடியல் சர்ஃபேஸ். மீடியல் சர்ஃபேஸ் ஒன்றுமே இல்லை, ஆண்டீரியர் பார்டருக்கும், ஸோ ஆண்டீரியர் பார்டருக்கும் போஸ்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்க இந்த சர்ஃபேஸ் தான் மீடியல் சர்ஃபேஸ்னு எழுதுனா போதும். கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் லோவர் எண்ட். ஸோ லோவர் எண்டில் பார்த்தோன்னா ஒரு ரவுண்டட் ஹெட் இருக்கும், ரவுண்டான ஒரு ஹெட் இருக்கும், ஒரு ஸ்டைலார்ட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த ஹெட்டு வந்து ரவுண்டான ஹெட் எங்கே போய் அட்டாச் ஆகும்னா லோவர் எண்ட் ஆஃப் த ரேடியஸில் இருக்கக்கூடிய ரேடியல் நாட்ஸில் இந்த மாதிரி அட்டாச் ஆகும். ஓகே, தென் அல்னார் ஆர்டரி, அல்னார் நர்வு, இது எல்லாமே வந்து ஹெட்டோட ஆண்டீரியர் சைடில் இப்படி பாஸ் ஆகிப்போம். ஓகே, இந்த ஸ்டைலார்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இட் இஸ் ப்ரெசன்ட் போஸ்ட்ரோ மீடியலி. நம்ம சைட் டிட்டர்மினேஷன் படிக்கிறே படித்தோம். ஸோ இந்த ஸ்டைலார்ட் ப்ராசஸ் வந்து போஸ்ட்ரோ மீடியலி, கொஞ்சம் பின்னாடியும் மீடியல் சைடாகவும் இருக்கும். தென் இதுக்கு பின்னாடி சைட் பார்த்தோன்னா இந்த ஹெட்டுக்கும் இந்த ஸ்டைலார்ட் ப்ராசஸ்க்கும் நடுவில் ஒரு க்ரூவ் இருக்கும், ஹெட்டுக்கும் ஸ்டைலார்ட் ப்ராசஸ்க்கும் நடுவில் ஒரு க்ரூவ் இருக்கும். இந்த க்ரூவ் எதுக்காக அப்படின்னா எக்ஸ்டென்சார் கார்பே அல்னாரிஸ் அப்படிங்கிற மசில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு, டெண்டான் ஆஃப் த எக்ஸ்டென்சார் கார்பை அல்னாரிஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. கார்பல் போன்ஸில் அட்டாச் ஆகுது, அல்னா போன்லேயும் அட்டாச் ஆகுது. அதனால் த நேம் இஸ் எக்ஸ்டென்சார் கார்பை அல்னாரிஸ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த லோவர் எண்ட். கம்மிங் டு த கிளினிக்கல் அனாட்டமி, கிளினிக்கல் அனாட்டமியில் பார்க்கணுன்னா ஸோ அல்னா வந்து ஃபோராம ஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடிய ஒரு போனு. ஸோ ஃபோராம் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது போன் தான் அப்படி. ஸோ ஸ்டேபிளாக இருந்தால் தான் ப்ரொனேஷன், மீன்ஸ் இந்த ப்ராசஸ்ஸை ப்ரொனேஷனும் இதை வந்து சுப்பினேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரொனேஷன் அண்ட் சுப்பினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து இந்த அல்னா போன் கொடுக்குது, ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஃப்ராக்சர் ஆகலாம், அல்னாவோட ஷாஃப்ட் வந்து தனியாகவும் ஃப்ராக்சர் ஆகலாம், இல்லை ரேடியஸ் போனோட ஷாஃப்ட் கூட சேர்ந்து ரெண்டுமே ஃப்ராக்சர் ஆகலாம்.
ஸோ அப்படி ரெண்டு போனுமே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டான பொசிஷனில் வச்சு நம்ம வந்து ரேப் பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா கிராஸ் யூனியன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது அல்னாவோட ஒரு பகுதியும் ரேடியஸோட ஒரு பகுதியும் ஜாயின் ஆகி ஹீல் ஆகலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய அல்னாவோட இன்னொரு பகுதியும் ரேடியஸோட இன்னொரு பகுதியும் சேர்ந்து ஹீல் ஆகலாம். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்னால ப்ரொனேஷன் அண்ட் சுப்பினேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வி ஹாவ் டு ப்ரிவென்ட் த கிராஸ் யூனியன் ஆஃப் த அல்னா அண்ட் ரேடியஸ் ஜூரிங் த ஃப்ராக்சர். ரெண்டு போனுமே ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம கவனம் கொடுக்கணும். ரெண்டாவது டிஸ்லொகேஷன் ஆஃப் த அல்னா. ஸோ டிஸ்லொகேஷன் ஆஃப் த அல்னா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கையை முட்டியை ஊனிட்டு விழுகிறப்போ ஃபால் ஆகுறப்போ மெயினாக வந்து டிஸ்லொகேஷன் ஆஃப் த எல்போ ஜாயின் நடக்கும். இது எப்படி நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எல்போ ஜாயின் வந்து டிஸ்லொகேட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ்டான எல்போ. ஸோ ஃப்ளெக்ஷன் அப்போ வந்து இந்த ஒலிக்ரனன் ப்ராசஸோட டிப்பும் இந்த ஒலிக்ரனன் ப்ராசஸோட டிப்பும் மீடியல் எபிகாண்டைல் அண்ட் லேட்டல் எபிகாண்டைல் ஹியூமரஸில் இருக்கக்கூடிய மீடியல் எபிகாண்டைல் லேட்டல் எபிகாண்டைல் இது மூணுமே வந்து ஒரு ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அப்படி பண்ணலை அப்படின்னா டிஸ்லொகேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் எல்போவில் எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த எல்போவில் வந்து இந்த மூணு பாயிண்ட்டும் அதாவது டிப் ஆஃப் த ஒலிக்ரனன் ப்ராசஸ் மீடியல் எபிகாண்டைல் அண்ட் லேட்டல் எபிகாண்டைல் இது மூணுமே ஒரே லைனில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தெர் இஸ் நோ டிஸ்லொகேஷன். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்லொகேஷனுக்கான அறிகுறி. ஃபஸ்ட் வந்து ஃப்ராக்சர் ஆஃப் த ஒலிக்ரனன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப காமன். ஏன்னா வந்து ஒலிக்ரனன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சப்கியூட்டேனியஸாக இருக்குது. அதனால் இப்படி கையை மடக்கிட்டு முட்டியை மடக்கிட்டு விழுகிறாங்க அப்படின்னா ஃப்ராக்சர் வந்து ரொம்ப காமனாக நம்மளால் ஒலிக்ரனன் ப்ராசஸில் பார்க்க முடியும். ரெண்டாவது கொரக்கார்ட் ப்ராசஸில் ரொம்ப அன்காமனான ஃப்ராக்சர் தான் ஆகும். ரொம்ப ரேராக தான் கொரக்கார்ட் ப்ராசஸ் ஃப்ராக்சர் ஆகும். ஆனால் ஒலிக்ரனன் ப்ராசஸோட ஃப்ராக்சர் வந்து ரொம்ப ரொம்ப காமன். லாஸ்ட் பாயிண்ட் மெட்லங்ஸ் டிஃபார்மிட்டி. மெட்லங்ஸ் டிஃபார்மிட்டி அப்படின்னா என்னென்னா அல்னா வந்து அதோடய பொசிஷனில் ஹோல்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக யாரோட ஹெல்ப் வேணும்னா ரேடியஸ் போனோட ஹெல்ப் வேணும். ஸோ ரேடியஸ் போன் கரெக்டாக அதோட பிளேஸில் இருந்து இந்த அல்னா போய் அந்த கரெக்டான நாட்சஸில் அப்படி இருந்தால் மட்டும்தான் அல்னானால் அதோடய பிளேஸில் ஹோல்ட் ஆன் பண்ண முடியும். இப்போது அந்த குழந்தைக்கு வந்து ரேடியஸோட போன் வந்து அண்டர் க்ரோத்தில் இருக்குது, ரிட்டார்டட் க்ரோத்தில் இருக்குது, கம்மியான க்ரோத்தில் இருக்குது. அப்படிங்கிறப்ப என்னாகும், இந்த அல்னானால் அதோட பொசிஷனில் கரெக்டாக இருக்க முடியாது. அப்போ அல்னா அது என்ன பண்ணும், டிஸ்லொகேட்டட் மாதிரி ஆயிரும். ஸோ அல்னாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ரேடியஸ் போனோட க்ரோத் கம்மியாக இருக்கனால அல்னானால் அதோட பொசிஷனில் ஹோல்ட் ஆன் பண்ண முடியாது. இது இந்த ஒரு கண்டிஷனை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் மெட்லங்ஸ் டிஃபார்மிட்டி, தட் இஸ் சப்ளக்சேஷன் ஆஃப் த அல்னா. சப்ளக்சேஷன் அப்படிங்கிறது பார்ஷியல் டிஸ்லொகேஷனை தான் நம்ம சப்ளக்சேஷன் சொல்கிறோம். ஸோ சப்ளக்சேஷன் ஆஃப் த அல்னா டியூ டு த ரிட்டார்டட் க்ரோத் ஆஃப் த ரேடியஸ் இஸ் கால்ட் அஸ் மெட்லங்ஸ் டிஃபார்மிட்டி. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த அல்னா. ஸோ அல்னா பற்றி கேட்டினாங்கன்னா மீடியன் போனு, ஹோமோலகஸ் வித் த ஃபிபிலா அதெல்லாம் எழுதிடணும். அப்பர் பார்ட் தனியாக, ஷாஃப்ட் தனியாக, லோவர் பார்ட் தனியாக அதோட ஃபீச்சர்ஸை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். தென் அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி எழுதணும், ஆரிஜின் அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் த மசில்ஸ் பற்றி எழுதணும். அதுக்கப்புறம் கிளினிக்கல் அனாட்டமியில் ஸ்டெபிலைசிங் போனு, ஃப்ராக்சர் ஆகி கிராஸ் யூனியன் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணணும், டிஸ்லொகேஷன் ஆஃப் த அல்னாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒலிக்ரன் ப்ராசஸ் ரொம்ப காமனாக ஃப்ராக்சர் ஆகும், கரெக்டான ப்ராசஸ் வந்து ரொம்ப அன்காமன், தென் மெட்லங்ஸ் டிஃபார்மிட்டி. So thank you for watching. If you have any queries or doubt, please let me know in the comment section below. If you find this video useful, please like, share and subscribe. Thank you.